ஸோ நம்ம சேனல் வந்து 1 வீக் பிஃபோர் வந்து ஹேக் ஆகியிருந்ததுன்னு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டோம். பட் யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகலை. ஸோ நிறைய பேருக்கு அது வந்து தெரியல. அதனால தான் நம்மளால் ஒரு 1 வீக் வந்து கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 1.5 வீக்ஸ் கிட்டே நம்ம வந்து வீடியோஸ் அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல. பிகாஸ் அதை ரெக்கவர் பண்ணுறது அண்டு நிறைய விஷயம் வந்து அதில் டெலீட் ஆகிருந்தது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் மே மந்த்லி குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான். இதில் வந்து நான் என்டையராக உங்களுக்கு இன்ச் பை இன்ச் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி 2 லாங்குவேஜ்லையுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம 2020 இந்த கொரோனா பீரியடில் ஃபாலோ பண்ணோம். இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்பவே கம்மியான சிலபஸ், கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுத்து படிக்கிற மாதிரி. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ டைம் பீரியட் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி பிளான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் மே மந்த் பிளானில் கொடுத்ததுலேயும் சில விஷயம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக இப்போ ஆகஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் நவம்பர் வந்து எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து நான் வந்து ஒரு 110 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பெட்டரான ஸ்டடி பிளான் இருந்தால் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஏதாவது புக் ரிசர்வ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெஃபர் பண்ணேன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஓவராலாக ஸ்டடி பிளான் ப்ளஸ் புக்ஸும் நான் வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தமாக வந்து இந்த 3 விஷயம் தான் பார்க்க போகிறோம். டார்கெட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி பிளான், அப்புறம் புக் சோர்ஸ்னு. டார்கெட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜினா கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து பெட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா டாபிக்ஸ்க்கும் அட்லீஸ்ட்டு வந்து 2 பக்கமாவது உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இனிமேல் ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 8 to 10 hours வந்து படிங்க. டெய்லி 1 hour வந்து ஆப்டிடியூட் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அண்ட் பார்ட் டைம் ஆர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் 3 to 4, ஸோ கொஞ்சம் டைம் கிட்ட கிடக்கிறதுனால 4 to 6 hours கூட நீங்கள் காலையில் 3 மணி நேரம் நைட்டு 3 மணி நேரம் கூட படிக்கலாம். ஸோ இதில் வந்து ஓவரால் 2020, 2021, 2022, 2023 இந்த அனலைஸ் படி பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7 subject ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8, பாலிட்டி, ஆப்டிடியூட், சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் இருந்து மட்டுமே வந்து 163 questions வந்துடும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஓவராலாக எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதுக்கான ரேஷியோ வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 8 தான் அதிகம். அதனால் நம்ம 8 தான் ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ 8க்கு 20 டேஸ், பாலிட்டிக்கு 20 டேஸ், ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி 1 hour நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் இது வந்து 1 month அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போக முடியாது. அதுக்கப்புறம் சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். ஸோ இது முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்திய நேஷனல் மூமெண்ட், யூனிட் 9 லாஸ்ட்டாக நவம்பர் மந்தில் நம்ம ரிவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி சண்டே வந்து வீக்கெண்ட் ரிவிஷன் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வாரத்தில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து எதை நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு வழி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபுல் ரிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பாலிட்டினா அதுக்கு முன்னாடி உள்ள யூனிட் 8 ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இதோட பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜூலை 13 இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் பார்க்கும்போது 13 வந்து எக்ஸ்பயர் ஆகி இருந்தாலும் ஸோ இந்த பிளானை பேஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டேட் ஆல்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 8 ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒவ்வொரு சப்ஜெக்டுடையும் ஒவ்வொரு டாபிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்கோம். அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மந்த் இப்போ ஜூலை படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி ஜூலை இதை படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து குறைஞ்சது வந்து இப்போ நவம்பர் மந்த் எக்ஸாம்னா ஒரு 10 மந்த்தாவது படிச்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து ஜூலைனால Jan to June வந்து படிக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து தீர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இப்போ விட்டு போன மந்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக இது இப்போ ஜிஎஸ்க்கு நான் வந்து சோர்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இதர் ஆர்எஸ் அகர்வால் ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கணிதன் அந்த புக்கு அதை தான் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா தினமணி, ஹிந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ்க்காக. GK Today இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம சிலபஸோட டாபிக் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடான லெசன்ஸ் எல்லாமே இதில் வந்து நியூ புக்ஸோட லெசன்ஸ் தான் மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து
ஸ்கூல் புக்ஸ் தான் நான் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா புக் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் பாலிட்டி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது. இப்போ பாலிட்டி தான் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் லக்ஷ்மிகாந்த், தமிழ் மீடியம் இந்த வெங்கடேசன், இந்த மாதிரி புக்ஸு. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் படித்தா கூட அந்த புக்கு, பாக்கியான ஒரு புக் இருக்குது. அப்புறம் யூனிட் 8, யூனிட் 9க்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் புக்கு, கொஞ்சம் பெட்டராக இருக்கிற புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஸ்கூல் புக்ஸ் போதுமானது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் டாபிக் வந்து கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடான லெசன்ஸ் எல்லாம் கொடுத்து, ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு லெசன் வந்து 4 hours வந்து முடிக்கலாம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 lessons முடிக்கிறீங்கன்னா நான் ஒரு 3 days வந்து டைம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 2 நாளைக்கு ஒரு 3 lessons முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்டிடியூட் தான் பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 days வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு மந்த் ஃபுல்லாகவே ஒரு டாபிக் இல்லை 2 topics தான் பார்க்க போகிறீங்கன்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 2 days, 3 days அப்போ அந்த கான்செப்ட், இல்லை 1 week ஃபுல்லாக கூட அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி 10 சம்ஸாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பரில் முக்கியமான இதை மட்டும் பேஜஸ் மட்டும் பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜு, எடிட்டோரியல் பேஜு, ஒரு 45 minutes வந்து 30 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டெய்லி ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ வந்து தேர்வு பெட்டகம் இந்த மாதிரி இதில் தான் ஏதோ ஒரு 5 topics அந்த மாதிரி, இப்போ ஜனவரி மந்த் எடுத்தால் ஒரு 5 topics அந்த மாதிரி எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வரலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய டைம், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ்டு தான். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் வந்து தரேன். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா இதுலையுமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கும். இப்போ திருக்குறளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு தான் 1 week கிட்ட நான் டைம் கொடுத்துருப்பேன். ஸோ வீக்கெண்ட் ரிவிஷன் அப்போ 14 ரிவிஷன், அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க அந்த வாரத்தில், அதுக்கப்புறம் பெண்டிங் ஏதாவது விட்டுருந்தாலும் கொஞ்சம் முடிங்க. அடுத்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்பு. ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து அந்த சிலபஸ் டாப்பிக்கை கொடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சிலபஸ் காப்பி கையில் இருக்கணும். முடிக்க முடிக்க சிலபஸ் அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு உங்களை மறுபடியும் அந்த ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ராங்காக உட்கார வைக்க. ஸோ இதில் வந்து HFLCM போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து நம்ம சதவீதம் டாப்பிக்கும் கொடுத்துருப்போம். பிகாஸ் 20 days கிட்ட யூனிட் 8 படிக்க கொடுக்கறதுனால ஸோ 2 topics வந்து அந்த மந்தில் வந்து கவர் பண்ணிடுறோம். அண்ட் மார்ச், ஏப்ரல், ஆகஸ்ட் 2023. ஸோ நீங்கள் மெயினாக லாஸ்ட் 6 months வந்து ரொம்ப முக்கியம். மெயினாக என்னென்னா பார்த்தீங்கன்னா மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் ரொம்ப மைன்யூட்டாக படிக்கணும். ஜனவரி டு ஏப்ரல் ஓரளவுக்கு முக்கியமானது தான் படித்தா போதும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து அதிகமான டாபிக்ஸ்க்கு தான் ஒரு 1 week கிட்ட வந்து டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட் ஒரு 2 days எடுத்து போன இதோட ரிவிஷன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண பார்க்குறோம். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிளானையும் உங்கள் இதில் வச்சுக்கோங்க. எது வந்து உங்களுக்கு பெட்டராக ஒர்க் ஆகுது, எந்த பிளான் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பாலிட்டி முடிஞ்சோடனே நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸ்லேயும் அது அதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ் எல்லாமே கொடுத்து, இதில் வந்து ஏரியா அண்ட் வால்யூம் ஜூன் செப்டம்பர் 2023. ஸோ மேக்ஸிமம் இப்போ யூனிட் 8 பாலிட்டிக்கு தான் பார்த்திங்கன்னா 20 days, எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபிக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு 15 days வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜியாகிரஃபிக்கு அப்புறம் சயின்ஸு. ஸோ சயின்ஸ் தான் வந்து 6th to 10th புக்ஸ் வந்து நல்லா படித்தா போதும். அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் 11th, 12th புக்கு ரொம்ப முக்கியம். 11th and 12th புக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தான் மெயினான லெசன்ஸ். அதாவது இப்போ மராத்தாஸ் பற்றி 6th இருக்கும், 11th இருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் வந்து 11th போய் படிச்சுடுங்க. 6th சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ 11th படிச்சுட்டு வந்து 6th பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஸோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் யூனிட் 9, இது எல்லாமே நமக்கு வந்து எதை அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ண தான். ஸோ நான் இதனுடைய இந்த ஸ்டடி பிளானோடைய லிங்க் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடு ஏதாவது புக்ஸோஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதெல்லாம் வேணும்னாலும் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம ஓவரால் ஸ்டடி பிளான். இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.